வந்திருக்கின்ற பத்திரிகை, புகைப்பட மற்றும் தொலைக்காட்சி மற்றும் இணையதள ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கும் வேலையிலப்பட்ட ரிப்பார்ட் டூ குழுவின் சார்பில் என்னுடைய மதிய வணக்கங்களை கூறி என்னோட சந்தோஷத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எனக்கு தானு சார் மேலே ஒரு பொதுவாக நான் வந்து அந்த மாதிரி சைடில் போடியம்லாம் வச்சு அது மேலே வச்சு இந்த மைக்கில் பேசி பழகிட்டேன். வெறுமனே சடனாக கையில் மைக்கு கொடுத்து பின்னிறுத்தினோடனே என்னமோ ட்ரெஸ்ஸு போடாமல் நிற்கிற மாதிரி இருக்குது. ஐ ஹாவ் டு பிக் அப் அண்ட் டாக். எனக்கு வந்து தானு சார் மேலே ஒரு மரியாதை கலந்த ஒரு அபிமானம் எப்போவுமே உண்டு. இன்றைக்கி வந்து அவர் வந்து பேசும்போது தனுஷ் சார் அவ்வளோ தூரம் வாழ்த்தியிருக்காரு. ஆனால் அவர்கிட்ட ஒரு இன்ட்யூஷன் ஒன்று இருக்குது. ஏன்னா வளர்ந்து வருகின்ற ஒரு கதாநாயகனாக இருந்த ரஜினிகாந்த் என்று வளர்ந்து வருகின்ற ஒரு நடிகரை அப்பொழுதே வந்து அவர் வந்து சூப்பர் ஸ்டார் என்ற இனம் கண்டவர் தானு சார். ஸோ சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தில் முதல் முதலாக இன்று சூப்பர் ஸ்டாராக ஜொலித்து கொண்டிருக்கின்ற தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த பட்டத்தை சூட்டியதே தானு சார் தான். ஸோ அவருடைய ராசியான கரங்கள், அவருடைய ஆஸ்பீஷியஸ் மவுத் வந்து இன்றைக்கி வந்து தனுஷ் சார் இப்போ வளர்ந்துருக்கிறது. அது மட்டுமல்ல, டாப் 10 லிஸ்ட்டில் தனுஷ் சார் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அவருடைய திருவாயால் சொல்ல நாம் கேட்டோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போல்லாம் வந்து வெள்ளி சனி ஞாயிறு தான் ஒரு சினிமாவுடைய ஆயுள் காலம் மாதிரி ஆயிடுச்சு. இந்த மூணு நாள் அது என்ன பண்ணுதோ அதுதான் அந்த படம். அந்த மூணு நாள் அதால் ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ண முடியலன்னா அந்த படம் வந்து போயிடுது. ஸோ இப்போ வந்து எவ்வளவு தரமான படங்கள் எடுத்தாலும் அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற வலிமை ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு இருக்க வேண்டியதாக இருக்குது. நல்ல படம் கூட ஒரு மூணு நாளில் சரியான தயாரிப்பு நிறுவனம் மூலமாக வெளியே வராதட்டி அதுக்கு வந்து நல்ல திரையரங்குகளோ நல்ல திரையரங்கு கிடைத்தால் அதுக்கப்புறம் அதில் நல்ல ஷோஸ் கிடைக்கணும். நல்ல ஷோஸ் கிடச்சதுக்கப்புறம் அதை பற்றி நல்ல டாக் பரவணும். இதெல்லாம் வந்து இந்த மூணு நாளைக்குள்ளே இந்த மேஜிக்கு நடந்தாகணும். அப்போ தான் இட் கேன் சஸ்டெயின். ஸோ அதுக்கு வந்து வைரமுத்து சார் ஒரு பாட்டில் சொன்ன மாதிரி, சிங்கத்தின் பாலாக இருந்தால் அதை தங்க கிண்ணத்தில் வைத்து கொடுக்க வேண்டும் என்று எழுதியிருப்பார். அது மாதிரி தனுஷ் என்பது ஒரு சிங்கத்தின் பால், ஆனால் அதை கொடுக்கின்ற தங்க கிண்ணம் தானு சார். அதனால தான் அது போய் மக்கள்கிட்ட அவ்வளோ பவர்ஃபுல்லாக விஐபி. எப்போவுமே பொதுவாக பார்ட் டூ எல்லாமே கொஞ்சம் சஃபர் ஆகும். பார்ட் ஒன் அளவுக்கு இல்லையே அப்படின்னு சொல்கிறது இருக்குது. அதை பாரி அது மாதிரியான ஒரு வேரீடு ஒரு டிவைடட் டாக்கு எல்லா பார்ட்டுக்கும் வரும். அந்த பார்ட்டு வந்து அந்த பார்ட்டு நமக்கும் கிடச்சிது, அது எங்களுக்கும் அது நடந்தது. ஆனால் ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய நண்பர்கள் ஒரு ஃபேமிலி வந்து யூஎஸ்லேருந்து இப்போது வெக்கேஷனுக்காக இங்கே வந்தவங்க மெயினாக அவங்க பார்க்க விரும்பினது விஐபி டூவை. அதுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க விஐபி டூவை பார்க்கணும். ஆனால் வந்து என்னென்னா, அவங்க வீட்டில் அந்த சின்ன பையன், ஒரு 7 வயசு பையன் வந்து அவன் நெட்டில் போய் ஏதோ ரிவ்யூ பார்த்துருப்பான் போல இருக்கு. பார்த்துட்டு சுமாருன்ற மாதிரி போட்டிருக்காங்க டேடி அப்படின்னு சொன்னானான். சொன்னோடனே இவங்களுக்கு அதெல்லாம் இல்லை பார்ப்போன்ட்டு எல்லாம் ஃபேமிலியோட போய் பார்த்துட்டு வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, சார் அவுட் அண்ட் அவுட்டு ஒரு என்ஜாயபுளாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இது எங்கள் தியேட்டர்லேயே அவ்வளோ பேரும் அவ்வளோ ரசித்து கை தட்டி இப்போ பார்க்குறாங்க. ஆனால் எதுக்கு இந்த மாதிரி என் பையன் அந்த ரிவ்யூ பார்த்து சின்ன பையன் பார்த்துட்டு அப்படி சொன்னான் சார் அப்படின்னு என்கிட்ட ஒரு கருத்தை பகிர்ந்து கொள்கிறார். ஸோ வாட் எவர் இட் இஸ், மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு. அந்த வகையில் பார்க்கும்போது இது இந்த அளவுக்கு போய் ரீச் ஆகிருக்குது, மக்கள்கிட்ட வெற்றி அடைந்திருக்கிறது என்று சொல்லும்பொழுது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். விஐபி ஒனில் கிடச்ச மாதிரி எனக்கு விஐபி டூலேயும் ஒரு கேரக்டர், அதில் வந்து செகண்ட் ஹாஃபில் மட்டும் வந்தேன் விஐபி ஒனில், பட் இதில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் வந்து செகண்ட் ஹாஃப்லேயும் வர்ற மாதிரி ஒரு த்ரூ அவுட் கேரக்டர் எனக்கு கிடச்சிது. அதுவும் சௌந்தர்யா அவருடைய இயக்கத்தில் நடிக்கின்ற, எனக்கு வந்து உங்கள் சகோதரியோடைய இயக்கத்துலேயும் நான் நடித்தேன் ஃபஸ்ட் படத்தில். அதே மாதிரி உங்கள் இயக்கத்துலேயும் உங்களுடைய ஃபஸ்ட் படத்தில் நான் நடிச்சிருக்கேன். உங்களுடைய டெடிக்கேஷனை நான் பார்த்தேன். டெடிக்கேஷன் இருக்குது, ஒரு பெரிய வீட்டு பொண்ணுன்ற அந்த மமதை உங்களுக்கு எப்போவுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து நான் பார்த்ததில்லை.
கடை கூடி ஊடிய ஊழியரோட ஒருத்தராக நீங்கள் இணைந்து பணியாற்றினீங்க. அதே மாதிரி எங்களுக்கிட்டலாம் வந்து ஒரு சஜஷன், எனக்கு வந்து ஒரு 30 வருஷம் 32 வருஷம் சர்வீஸ் ஆனதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கிட்ட வந்து ஒரு சின்ன சின்ன சஜஷன் கூட கேட்பீங்க, அதை சொல்கிற ஸ்டைலில் ஒரு கண்ணியம் இருக்கும், ஒரு மரியாதை கலந்த ஒரு கண்ணியத்தோடு நீங்கள் ஆர்டிஸ்ட், என்ன மட்டும் இல்லை எல்லா ஆர்டிஸ்ட்டையும் அப்படி தான் நீங்கள் நடத்துனீங்க. ஸோ அதையெல்லாம் நான் அப்பப்போ நான் ட்வீட் கூட பண்ணியிருந்தேன், உங்களுடைய ஸ்டைல் ஆஃப் டைரக்ஷனை பற்றி பண்ணியிருந்தேன். ஸோ டெஃபினெட்லி இது எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவில் ஒரு ஜனரஞ்சகமான படமாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த இடத்துல நான் ஒரு ஜென்ரலாக ஒரே ஒரு, அதாவது எல்லா முயற்சிகளுக்கும் வந்து விமர்சனங்கள் வருவது உண்டு தான். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், எவ்ரி நியூ வெஞ்சர் ஹேஸ் டு பாஸ் த்ரூ 3 stages. ஃபர்ஸ்ட் அப்போசிஷன், செகண்ட் ரெடிக்யூல் அண்ட் தேர்ட் அக்செப்டன்ஸ் என்று கூறுகிறார். எல்லா புது முழு முயற்சிகளும் புதிய முயற்சிகளெல்லாம் 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். 1, எதிர்ப்பு. ஆரம்பிக்கும் போதே எதிர்ப்பு கிளம்பும், அதற்கு பிறகு ஏளனம், ரெடிக்யூல், ஏளனம் இருக்கும். அதையும் தாண்டி போராடி வெற்றி பெறும் பொழுது அது வந்து அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளப்படுதல். ஸோ எதிர்ப்பு, ஏளனம், ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்ற 3 நிலைகளை எந்த புது முயற்சிகளும் கடந்தாக வேண்டும். அப்படித்தான் ஒரு தயாரிப்பாளராக தானு ஐயா அவர்கள் உயர்ந்திருக்கிறார். அப்படித்தான் ஒரு ஹீரோவாக தனுஷ், பசினா என்னென்னு தெரியும், ஏழ்மைனா பிறந்ததுலேருந்தே ஏழ்மை கிடையாது, இடையில வர்ற பசியும் இடையில வர்ற ஏழ்மை இருக்குது பாருங்கள், அது கொடியது. இளமையில் வறுமை, கொடிது கொடிது இளமையில் வறுமைன்னு ஔவையார் பாடியிருக்காரு. ஸோ அதனால் அந்த கஷ்டங்களை வந்து பிறப்பில் அனுபவிக்காமல் ஒரு வயது வந்த பொழுது ஒரு இளமையில் வந்து அனுபவித்தவர் தனுஷ். பசியையும் பார்த்தார், வறுமையும் பார்த்தார், அதற்கு பிறகு போராடினார், அதற்கு பிறகு ஜெயித்தார். ஸோ தன் முயற்சியால் வெற்றி பெற விரும்பும் எல்லா இளைஞர்களுக்கும் வந்து இன்றைக்கி தனுஷ் வந்து சினிமாவில் ஒரு வெற்றிகரமான எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். அவர் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதே போல் சௌந்தர்யா அவர்களும் தொடர்ந்து டிஃப்ரெண்ட்டான களங்களில் உள்ள கதைகள், ஏன்னா இப்போ ரொம்ப ஆடியன்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க. ஒரே ஸ்டைலில் இன்னொரு படம் பண்ணால் உடனே ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த கேட்டகரி மாற்றிக்கிட்டு உங்களுடைய அந்த ஜோனர்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் மாற்றிக்கொண்டு புதிய புதிய வடிவங்களில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் ஹீரோயின் நடிக்க கூட நல்ல கதை கேட்குறதா கேள்விப்பட்டேன், அதுவும் நடக்கலாம். ஸோ என்ன சார், ஒரு ஸ்டைலிஷ் ஹீரோயின் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணலாம். தயாரிப்பாளருக்கும் எங்களுடைய இயக்குனருக்கும் எங்களுடைய ஹீரோவுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை நல்ல முறை நடத்தி கொண்டிருக்கின்ற வி கிரியேஷன் சார்பில் உள்ள அத்தனை பேருக்கும், ரியா இப்போ வந்து ரஜினி சார் வராரா ரியாஸ் அகமது வராரான்னு டவுட்டாக இருக்குது, ரெண்டு பேரும் ஒரே கெட்டப்பில் இருக்காங்க. ஸோ அது மாதிரிலாம் ரியாஸ் இருக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் சொல்கிறேன். அப்புறம் ஃபைனலாக ஒரு ரெக்வஸ்ட், இது வந்து இந்த வி கிரியேஷன் மாதிரி ஒரு பெரிய படங்கள், பெரிய பெரிய பேனர்ஸ் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு நான் வைக்கிற ஒரு சின்சியர் ரெக்வஸ்ட், இது இந்த படம் சம்மந்தப்படாதது, இது பர்சனலாக நான் வைக்கிற ரெக்வஸ்ட்டு என்னென்னா, ஒரு லாபம் கிடைக்கும் பொழுது அந்த லாபத்தில் மிக குறைந்த விழுக்காடு, ஒரு 1% அந்த மாதிரி ஒரு 1% கிடைத்திருந்தால், அதை சப்போஸ் நீங்கள் சமுதாயத்துக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், சிட்டியை விட்டுட்டு வெளியில் தமிழ்நாட்டில் நிறைய ஆரம்ப பள்ளிகள் இருக்கிறது, அந்த ஆரம்ப பள்ளிகளில் இருக்கும் குழந்தைகளுக்கு அடிப்படை வசதிகள் கூட சில இடங்களில் கிடைப்பதில்லை. பல இடங்களில் மரத்தடியில் ஸ்கூல் நடக்குது, பல இடத்துல பெஞ்சு கிடையாது, பிளாக் போர்டு கிடையாது, சில இடங்களில் மேற்கூரை ஒழுகும், வெயிலும் மழையும் ஒரே நேரத்தில் எப்போ வந்தாலும் வரும் உள்ள. ஸோ அப்படிப்பட்ட கண்டிஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கு முடிந்தால் அந்த ஒரு சின்ன உதவியை செய்யலாம். ஏற்கனவே தனுஷ் வந்து நிறைய ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், யூ ஹவ் ஹெல்ப்டு. அது மாதிரி நான் இதை வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக, ஒரு அப்பீலாக நான் சினி இண்டஸ்ட்ரிக்கு வைக்கிறேன். இந்த வெற்றிக்கு காரணமான அத்தனை பேருக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், சின்ன சின்ன ஸ்பாட் பாயிலிருந்து எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை சமர்ப்பித்து, மீண்டும் தனுஷுக்கும் தானுசாருக்கும் சௌந்தர்யாவுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.